வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்னன்னா, நம்ம ஆளுகின்ற பிஜேபி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம, நம்ம காங்கிரஸுக்கும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கிடைக்காம, இப்போது பார்த்தீங்கன்னா தொங்கு நாடாளுமன்றம் அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆந்திராவில் கிங் மேக்கர், தேசிய அளவில் கிங் மேக்கர் திரும்பி பார்க்க வைக்கும் சந்திரபாபு நாயுடு யார், அவரை பற்றி தான் இப்போ இந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி போய்கிட்டு இருக்கு. என்ன செய்தி என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஆந்திராவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் முதல்வராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு தேசிய அளவில் கிங் மேக்கராக மாறியிருக்கிறார். யார் இந்த சந்திரபாபு நாயுடு, கடந்த காலங்களில் இவர் செய்தது என்பது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சந்திரபாபு நாயுடு அரசியல் வாழ்க்கை 1970களில் தொடங்கியது. அவர் முதலில் காங்கிரஸ் கட்சியை தனது அரசியலை தொடங்கினார். 1978 அவர் சந்திரகிரி சட்டசபை தொகுதிகளை வென்றாரு. 1980 முதல் 1982 வரை ஆந்திராவில் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றி வந்தார். இவரது மாமனார் தான் தெலுங்கு தேசம் கட்சியை தோற்றுவித்த மறைந்த NTR. அவர் முதல் முதலில் தெலுங்கு தேசம் கட்சியை ஆரம்பித்த போது சந்திரபாபு நாயுடு அதற்கு எதிராக இருந்தார். இருப்பினும் 1983 நடந்த ஆந்திர சட்டசபை தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். இதையடுத்து தெலுங்கு தேசம் கட்சியிலேயே இணைந்தார். அங்கு சந்திரபாபு நாயுடின் செயல்பாடுகள் NTRிடம் நம்பிக்கை ஏற்படுத்தியது. குறிப்பாக 1984 NTR முதல்வராக பதவியிலிருந்து நீக்க காங்கிரஸ் முயன்ற நிலையில் அதை முறியடிக்க பெரிய அளவில் சந்திரபாபு நாயுடு உதவினார். அதன் பின்பே அவர் தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளராக மாறினார். அதன் பின்பு 1989 குப்பம் தொகுதியில் போட்டியிட்டு தெலுங்கு தேசம் சார்பில் MLAவாக சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு இப்போது அவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வென்றும் இருக்கிறார். 1995 தனது 45 ஆந்திராவில் முதல்வராக பதவியேற்றினார். அவர் NTRக்கு எதிராக எப்படி முதல்வராக பதவியேற்றினார் என்பது தனிக்கதை. தொடர்ந்து 1999 நடந்த ஆந்திர சட்டசபை தேர்தலில் வென்று அவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். இரண்டு முறை முதல்வராக இருந்தபோது நாயுடுவின் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களையும் துணிச்சலாக செய்தார். குறிப்பாக IT துறையில் அவர் கொண்டு வந்து பல மாற்றங்களை மிக மிக முக்கியமானது. நாடு முழுக்க கணினி என்றால் என்னவென்றே தெரியாத போது தமிழ்நாட்டை போலவே ஆந்திராவிலும் IT துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். மேலும் IT முதலீடை ஈர்க்க பல்வேறு முயற்சிகளை ஏற்றார். அவரது நவீனமாக்க சிந்தனை அப்போதே ஒருங்கிணைந்த ஆந்திராவில் குறிப்பாக ஹைதராபாத்தில் பல முதலீடுகளை கொண்டு வந்தார். அங்கு IT நிறுவனங்கள் ஹீபோர்ட் இன்ஃபார்மம் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்சிட்டி அவர் 1989 நிறுவினார். இன்று அமேசான் தொடங்கிய உலகின் டாப் IT நிறுவனங்கள் எல்லாமே ஹைதராபாத்தின் ஹைடெக் சிட்டியில் இருக்கிறது. அதற்கெல்லாம் அடித்தளம் போட்டதே சந்திரபாபு நாயுடு தான். கடந்த 2003 அக்டோபர் 1 திருப்பதி அலிபிரி டோல்கட் அருகே சந்திரபாபு நாயுடுவை கொலை செய்ய முயற்சி நடந்தது. இருப்பினும் கன்னிவெடி தாக்குதலிலிருந்து நாயுடு உயிர் தப்பினார். திருமலைக்கு சென்று கொண்டிருந்த போது சந்திரபாபு நாயுடு வாகனத்தை குறிவித்து தாக்குதல் நடத்தப்பட்டது. 17 கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் 9 வெடித்தது. இருப்பினும் சந்திரபாபு நாயுடு சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். அதைத் தொடர்ந்து 2004 ஆட்சியை இழந்து அவர் 2014 வரை எதிர்கட்சி வரையில இருக்க வேண்டிய இருந்தது. 2014 தான் அவர் மீண்டும் ஆந்திராவில் ஆட்சியை பிடித்தார். ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா என இரு மாநிலங்கள் பிரிக்க அப்போதைய மத்திய அரசு முடிவு செய்த போது அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்தார். சந்திரபாபு நாயுடுவும் ஒருவரும். இருப்பினும் அவரை தாண்டி ஆந்திரா பிரிக்கப்பட்டது. 2014 முதல் 2019 வரை ஆந்திரா முதல்வராக இருந்த சந்திரபாபு நாயுடு கடந்த 2019 நடந்த சட்டசபை தேர்தலில் மிக மோசமான தோல்வியை எதிர்கொண்டார். இருப்பினும் 5 கழித்து இப்போது ஒரு கம்பேக் வெற்றியை கொடுத்திருக்கிறார். 1996 2004 காலகட்டத்தில் சந்திரபாபு நாயுடு தேசிய அளவில் அரசியல் கிங் மேக்கராக இருந்தார். இப்போதைய சூழலில் தேசிய அளவில் பாஜக பெரும்பான்மை கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில மீண்டும் சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கராக உருவாக்கப்பட்ட சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.